சுவையான மற்றும் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுகளை பார்க்கணும்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனே உடனே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷெஸ்வான் சாஸ் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான, இது நீங்கள் கடையில் வாங்குறதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருக்கேன், வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நான் ஒரு 200 கிராம் கிட்ட காஞ்ச மிளகா, நீட்டு காஞ்ச மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் ஒரு 1/2 hour. அதுக்கு வந்து அந்த மிளகாலாம் முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருவேன் உள்ளே தண்ணியில். இது வந்து ஒரு 1/2 hour வந்து ஊறட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊறுறது வந்து உங்களுக்கே தெரியுது பாருங்கள், அந்த மிளகா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் லைட்டாக, பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கிளியராக. மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லா சைடுமே வந்து ஈவனாக இது ஆகிற மாதிரி ஒரு 1/2 hour கழித்து மிக்ஸி விட்டுருவேன். இப்போ வந்து நம்ம அதை கொதிக்க வைக்க போகிறோம், வேக வைக்க போகிறோம். இது ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் கொதிக்க வைங்க. கொதிச்சிச்சுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா வெந்து வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மிளகா வந்து சைஸ் கூட லைட்டாக மாறி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு வந்து இது தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டி வச்சுருங்க. தண்ணி வந்து நம்ம இப்போ வடிகட்ட போகிறோம். தண்ணி மொத்தமாக வந்து வடிகட்டி வச்சுருங்க. அரைக்கும் போது வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறீங்க, அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் கூட வேணாம். தண்ணி வந்து வடிகட்டி வச்சுருங்க. தண்ணி வேணும்னா சைடில் எடுத்து வச்சுருங்க, லாஸ்ட்டாக சாஸ் செய்யும்போது நம்மளுக்கு தேவைப்படும்போது கூட ஊற்றிக்கலாம். வந்து எல்லாமே காஞ்சிருச்சு, காஞ்சதுக்கப்புறமா வந்து இது வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. சுட சுட வந்து அரைக்காதீங்க, மிக்ஸி வந்து வீணாக போய்டும். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். எதுவுமே வந்து இது கூட ஆட் பண்ண தேவையில்ல, நல்லா வந்து அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக உங்களுக்கு தெரியுது நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கு. இப்போ வந்து சாஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 50-100 கிராம் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 cup வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி வந்து போட போகிறேன். எண்ணெய் நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி 1/4 cup வந்து பூண்டு சின்ன சின்னதாக ஃபைனாக வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும். வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுருங்க. ஃபுல்லத்தையுமே வந்து போட்டுருங்க. இது கூட வந்து லைட்டாக அலசி அந்த ஜாரில் இருக்கிறதையும் ஊற்றணும். அது வந்து கொஞ்சம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா லாஸ்ட்டாக ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டும் அந்த சாஸ் அந்த பேஸ்ட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சிம்மிலே வச்சு இது பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அந்த ஜாரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த வாஷ் பண்ணுற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிளகாய் கொதிக்க வைக்கும் போது தண்ணி வடிக்கிட்டீங்க பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக வேணுன்றவங்க வந்து நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் வந்து கொதிக்கிட்டோம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் 1 spoon உப்பு போட்டுக்கோங்க. 1 spoonலேருந்து 2 spoon சீனி, 2 spoon வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க, 2 spoon வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது எல்லாமே வந்து ராஸ்மெல் போட்டோம், நல்லா எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா வந்து வினிகர் வந்து நம்ம ஆட் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோங்க. வினிகர் வந்து 1/3 spoon வினிகர் ஊற்றிக்கோங்க. வினிகர் ஊற்றிட்டு அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வந்து இப்போ எல்லாமே வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கொதிச்சு இந்த ராஸ்மெல் போச்சுன்னா போதும், உங்களுக்கு வந்து ஷெஸ்வான் சாஸ் வீட்லேயே ஹாட் அண்ட் ஸ்பைசி ஷெஸ்வான் சாஸ் ரெடி. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நீங்கள் கடையில் காசு கொடுத்து இது வாங்குறதோட இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். அது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாமே வந்து ராஸ்மெல் போச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஆயில் வந்து தனியாக வருது பாருங்கள் பிரிஞ்சு. அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே வந்து ஈஸியாகவே செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சென்னை சமையல் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.